Hello friends, welcome to my channel Jansi Easy Cook Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பிடி கொல்கட்டை. இது வந்து ஃபெஸ்டிவல் டைம்ல வந்து செய்வாங்க. அப்படி இல்லை நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு சாப்பிடலாங்க. இந்த ரெசிபியை ஈஸி, டேஸ்டி அண்ட் சாஃப்டாக எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேங்க. பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ 1 கப் அளவுக்கு அரிசி மாவு வந்து நான் கொட்டிக்கிறேன். இடியாப்பம் மாவு அண்ட் கொழுக்கட்டை மாவுலேயும் இந்த ரெசிபி வந்து செய்யலாங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணுறது வந்து ஹோம்மேட் அரிசி மாவு. இது வந்து பச்சரிசி மாவுங்க. இப்போது அரிசி மாவு போட்டதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மாவோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம லைட்டாக இது மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். மாவோட ராஸ்மெல் போயிடுச்சுங்க. இப்போ ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சின்ன கடாய் வச்சுருக்கோம். கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சிங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கீ விட்டுக்கலாம். கீ நல்லா மெல்ட் ஆகிடுச்சிங்க. இதில் கோக்கனட் பீசஸ் நான் வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம வந்து இதில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணும்போது ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ கோக்கனட் பீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு ரோஸ்டாக இருக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் 1/2 கப் அளவுக்கு நான் தேங்காய் துருவல் வந்து எடுத்துருக்கேன். அதை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம கீலேயே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மூணு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேங்க. அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிளறிக்கலாம். இப்போ கோகோனட் கூட ஏலக்காய் சேரும் போது ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்பாக இருக்கும். இதை கீல ரோஸ்ட் பண்ணும் போது அரோமா வந்து நல்லா இருக்குங்க இந்த ரெசிபிக்கு. இப்போ பாருங்கள், தேங்காய் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இங்கே பார்க்கும்போது தெரியுது பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ சைடில் நம்ம என்ன வேலை பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கப்பில் நான் வந்து 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வேக தண்ணியில் வந்து வேக வச்சுருக்கேங்க. பாசிப்பருப்பு வந்து ரொம்ப ஃபுல்லாக வேகக்கூடாது. ஒரு வந்து 1/2 பாயில் நமக்கு வெந்தால் போதும். இப்போ நமக்கு பாசிப்பருப்பு வெந்துருச்சு. இந்த தண்ணியை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு பாசிப்பருப்பை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இப்போ பாசிப்பருப்பு 1/2 குக் அளவுக்கு நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் நம்ம எந்த கப்பில் அரிசி மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்து அதை நான் பேனில் ஊற்றிருக்கேங்க. இப்போ நல்லா தண்ணி கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கோக்கனட் வந்து நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நெக்ஸ்ட்டு பாசிப்பருப்பு வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். அதெல்லாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. தேங்காய் அங்கே வந்து பாசிப்பருப்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம 1 கப்பு வந்து அரிசி மாவு எடுத்திருந்தோம் இல்லையா, அந்த 1 கப்லேயே நம்ம வந்து நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கோம். அதை வந்து இதில் கொட்டிக்கலாம். கொட்டிக்கிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாட்டு சர்க்கரைலாம் நல்லா கரையிட்டோங்க. இப்போ தேங்காய், நாட்டு சர்க்கரை, பாசிப்பருப்பு எல்லாமும் நமக்கு போட்டிருக்கோம் அதில்.
நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். பாருங்க கலர் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. நாட்டு சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பாருங்க எப்படி சூப்பர்வா கலர் சேஞ்ச் ஆயிருக்குன்னு. இப்போ ஸ்டவ்வை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம ரோஸ்ட் பண்ண அரிசி மாவை வந்து இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்படி கட்டி தட்டாமல் இப்படி கிளறி விட்டுக்கலாம். அரிசி மாவு போட்டோடனே சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து கட்டி தட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ இது போல் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இவ்வளோ சீக்கிரமாக கட்டி தட்டுதுன்னு. நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்க இந்த மாவு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு, நல்லா கெட்டி ஆயிடுச்சு. பாருங்க நல்லா சாஃப்டாக இருக்கு, நல்லா நமக்கு எடுக்கும் போது நல்லா சாஃப்டாக வருதுங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து ஒரு வேற பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவு வந்து நம்ம வேற பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதில் 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ ஆட் பண்ணிவிட்டு இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து எல்லாமே பிசைஞ்சாச்சுங்க. இப்போ இதுலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ரவுண்ட் பண்ணிவிடுங்க. ரவுண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது மாதிரி இருக்கும் பிடி கொலுக்கட்டை. இப்படி நல்லா அப்படி கையில் பிடிச்சி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இது மாதிரி கிடச்சிரும். இப்போ நம்ம இதற்கு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மாவில் கொழுக்கட்டை பிடிச்சு வச்சாச்சு. இப்போ இதை நம்ம ஸ்ட்ரீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு இட்லி பாத்திரம் வச்சுருக்கேங்க. இட்லி பாத்திரத்தில் கால்வாசி அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இப்போ மேல் தட்டை போட்டு அதில் வந்து நான் மேலே வந்து அந்த குழிங்கள் எல்லாத்துலேயுமே நான் மேலே வந்து கீ வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அந்த குழியில் தான் நான் வந்து ரெண்டு ரெண்டு கொழுக்கட்டை வந்து வச்சுருக்கோம். இப்போ அதை மூடி போட்டு 7 to 8 minutes ஹை ஃப்ளேமில் நம்ம ஸ்ட்ரீம் பண்ணி எடுத்துக்கலாம். 7 to 8 minutes நம்ம நல்லா ஸ்ட்ரீம் பண்ணியிருந்தோங்க. இப்போ பாருங்கள் கொழுக்கட்டை சூப்பராக வெந்திருக்கு, நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குங்க பார்க்கும் போதே. இப்போ இதை எடுத்து நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். யம்மியான புடி கொழுக்கட்டை ரெடி. பாருங்கள் வீட்லேயே ஈஸி அண்ட் டேஸ்டியாக செஞ்சிட்டோங்க. இது டேஸ்டி மட்டும் இல்லைங்க, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் இந்த கொழுக்கட்டை. இப்போ பார்க்கும்போது தெரியுது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.